சாமானியின் பார்வைக்கு பணமுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய பாதையில நாங்கள் பயணிக்க போறோம். ஸோ பழமையானவரும் யாரு இவங்களை பத்தி வந்து ஒவ்வொரு சாமானியனும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல தகவல்கள் வந்து நம்ம திரட்டி மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக இந்த பயணத்தை இறங்கி இருக்கிறோம். இதுதான் முதல் கட்டமா இன்னைக்கு நம்ம யார் வந்து பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, அகில பாரதிய ஆதிவாசி விகாஸ் பரிஷத் அப்படிங்கிற ஒரு சங்கத்தோட மாநில தலைவர் திரு சஞ்சீவி ஐயா அவர்களும் நம்ம சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை பத்தி சொல்லுங்க. என்னுடைய பெயர் சஞ்சீவி. நான் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடியினருக்கான சங்கமான அகில பாரதிய ஆதிவாசி விகாஸ் பரிஷத் என்ற அமைப்புல தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் 2016 ஆண்டுல இருந்து இந்த மாநில தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கிட்டத்தட்ட 42 வருடங்கள் இந்திய அஞ்சல் துறையில பணி புரிஞ்சு கடந்த மே மாதத்துல பணி ஓய்வு பெற்றுட்டு இந்த பழங்குடியினருக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் படும் கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் ஒரு எண்ணத்துல நான் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து அகில பாரத ஆதிவாசி விகாஸ் பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சொன்னீங்க, இந்த அமைப்பு பத்தி சொல்லுங்க. இது வந்து நீங்க அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட முதல் பழங்குடியின சங்கம்னு சொல்லிருக்கீங்க. அப்ப மற்ற சங்கங்கள்ல என்ன இதை என்ன அதுவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள வேறுபாடு என்ன அதை வந்து சொல்லுங்க. அகில பாரதிய ஆதிவாசி விகாஸ் பரிஷத்துங்கிறது மற்ற சங்கங்களை போல பதிவு பண்ணாத சங்கம் அல்ல. இது வந்து இந்திய அரசாங்கத்துல ஒரு என்ஜிஓவா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய அகில இந்திய தலைவர் சோம்ஜி பாய் பமூர் அப்படின்னு அவரு கடந்த 7 முறை தொடர்ந்து எம்பியா பணி புரிஞ்சிருக்காரு. இதனுடைய தலைமை அலுவலகம் குஜராத்தில் இருக்கு, நிர்வாக அலுவலகம் டெல்லியில் இருக்கு. இது வந்து அமைப்பு ரீதியாக வலுவாக எல்லா மாநிலத்திலும் இருக்குது. இது ஒவ்வொரு 4 மாநிலங்களை உள்ளடக்கிய தனியாக ஒரு பிரிவும் ஒவ்வொரு மாநிலத்திற்கான தலைவரும் இருக்கு. இது முக்கியமாக பழங்குடியினருடைய நலனுக்காகவே போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு இது வழங்கக்கூடிய சலுகைகளை தொடர்ந்து சென்றடையக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகமும் இல்லாம அனைத்து பழங்குடி சமூகத்துக்காக இந்தியாவில ஏறக்குரிய 550 பழங்குடிகள் இருக்காங்க. அந்த 550 பழங்குடிகளுக்கான சலுகைகளை அந்த மக்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் செயல்படுத்துறதுனால மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு இந்த அமைப்பு நிறுவி அவர்கள் மூலமாக இந்த அரசாங்கத்தினுடைய சலுகைகளை கொண்டு போய் சேர்த்துறது இந்த சங்கத்தினுடைய நோக்கம். இது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக செஞ்சிட்டு இருக்கிறதுனால அரசாங்கம் எந்த அரசாங்கம் மத்தியில் அமைஞ்சாலும் இந்த அமைப்புக்கு வந்து ஒரு ரெகனைசேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இன்றைய 1976 ஆண்டில இந்திய ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட பட்டியலில் 36 பழங்குடிகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. என்னன்னே தெரியறதில்ல தமிழ்நாட்டுல, அதுவும் உன்னஸ்தமாக பிடிக்கிறது தெரியறதில்ல. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல பழங்குடிகள் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் சிறப்பு பங்குதைகள் பத்தி அதன் அடிப்படையில தான் ஒரு பழங்குடியா இல்லையாங்கிறது தீர்மானிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தெரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல பொதுவாகவே தாழ்த்தப்பட்டு மத பழங்குடியினர் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பாக்குறாங்க. பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினர் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சொல்றாங்க. அதனால ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது அதை எடுத்துக்கலாம். ஆதி திராவிடர் இருக்கக்கூடிய அதே கேரக்டரிஸ்டிக் தான் பழங்குடியினருக்கு இருக்குன்னு மக்கள் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறா இருக்கு. ஏன்னா ஆதி திராவிடருக்குன்னு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தனியா இருக்கு, பழங்குடியினருக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. இவர் வந்து ஆதி திராவிடரோட ஒன்று வாழுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறவா. தகுதிகள் பண்புகள் மக்களுக்கு புரியுதுன்னு அதாவது இங்க தமிழ் தாத்தப்பட்ட சமுதாயத்தை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்களா ஆதி திராவிடம்னா ஒரு ஊர்ல போயிட்டு இவர்கள் தாத்தப்பட்டவங்களாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு தான் இன்னுமே மக்களுடைய நிலை இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த அன்டச்சபிலிட்டியினுடைய இது வந்து இன்னுமே தாக்கம் இருந்துதான் இருக்கு. அதனால அவர்கள் காலனி அந்த மாதிரியான ஒரு பகுதிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஈஸியா அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பழங்குடிகள் அப்படி கிடையாது. பழங்குடிகள் மக்களோட மக்களாக இணைந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஒரு குழுவாக தான் வசித்து வருவார்கள். அதையே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பழங்குடிகள் எப்பயுமே குழுக்களாக தான் வசித்து வருவாங்க ஒரு ஊர்ல.
அவங்களுடைய இறப்பு சடங்கு மற்ற இனத்தவருக்கும் இந்த பழங்குடியின இனத்தவருக்கும் வித்தியாசமா இருக்கும் இறப்பு சடங்கு. அதனாலதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் பழங்குடியினரை கண்டுபிடிப்பதற்கு ஒரு 5 ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ், 5 பண்புகள், சிறப்பு பண்புகள். இதை எப்படின்னா இறப்பு சடங்கு 1, திருமண சடங்கு 2, தெய்வ வழிபாடு 3, உண்ணும் உணவு வகைகள் 4, பூப்படையும் போது அந்த பெண்ணுக்கு செய்யவே சடங்குகள் 5 என்று பிரிக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா இந்த மானிடர்கள் அறிஞர்கள் மட்டும்தான் இதை பத்தி தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு அதிகமா தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு பழங்குடியினரை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாலும் மானுடவியல் அறிஞர்களுடைய உதவியை கேட்டு இந்த அரசாங்கம் பெற்று பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னா இதுல அதிக எண்ணிக்கை மொத்தமே நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பழங்குடியின எண்ணிக்கை எடுத்துட்டீங்கன்னா 794,697 பேர் தான் இருக்காங்க. ஆனா அதே இந்தியாவில மொத்த தொகை எடுத்தீங்கன்னா 10,42,81,34 பேர் இருக்கிறதா ஒரு கணக்கு இருக்கு. இது அதிகமா அதாவது 10,000 எண்ணிக்கையில அதிகமா இருக்கவங்க எடுத்துட்டீங்கன்னா முதலிடத்துல மலையாளின்னு ஒரு சாதி, அடுத்தது இருளங்கிற ஒரு சாதி இருக்கு, அடுத்தது காட்டுநாயக்கன், குருமன்ஸ், கொண்டரண்டிஸ் ஊராளி, இப்படி வரிசையா வருது. சில பகுதிகளில் மறைக்கிறோம். இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் இவருடைய எண்ணிக்கை வந்து வித்தியாசப்படுது. அந்த வகையில் இப்போ தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு மலையாளி தான் ஏறக்குரிய ஒரு 3,00,000 பேர் இருக்கிறதா அரச அறிக்கைகள் தெரிவிக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து இருளர் இருக்காங்க. இப்போ மற்ற கம்யூனிட்டிஸ் குடும்பஸ் எடுத்துட்டீங்கன்னா குடும்பஸ்ல கிட்டத்தட்ட அவருடைய எண்ணிக்கை ஒரு 10,000 கணக்கில் தான் இருக்கு, 20,000-30,000. அதே மாதிரி காட்டு நாயக்கன் எடுத்துட்டீங்கன்னா அவங்களும் 1,000 கணக்கில் தான் இருப்பாங்க, கொண்டரெட்டி 1,000 கணக்கில் தான் இருப்பாங்க. ஆனா எண்ணிக்கையில் குறைந்தவர் 100 எண்ணிக்கையில் இருப்பவர்கள் தான் கூட இன்னைக்கும் இருக்காங்க தமிழ்நாட்டில். சரி, இதுல வந்து இப்ப நம்ம சேலம் மாவட்டம் வந்து சொன்னீங்க குடும்பர், கொண்டரெட்டி, மலையாளி, இவங்கெல்லாம் வந்து லம்பாடி, இவங்கெல்லாம் வந்து கேட்டுதான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுல ஒவ்வொரு சமூகத்தை பத்தி நம்ம பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் குடும்பரை பத்தி சொல்லுங்க. குடும்பரை பத்தி நான் இந்த 3 சமுதாயத்தை பத்தி நான் சொன்னேன், மலையாளி, குருமன்ஸ், கொண்டரெட்டிஸ், ஊராளி, இந்த மாதிரி ஜாதி சார் சொல்லும்போது லம்பாடிங்கிற இனத்தை நான் சொல்ல விட்டுட்டேன். ஆனா ஒரு பழங்குடி ஆய்வாளர் என்ற முறையில நான் அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா லம்பாடி என்ற இனம் வந்து இங்க சேலம் மாவட்டத்துல அதிகப்படியா வசிச்சிருக்காங்க. அதுவும் இந்த குளத்தூர்ல, நீதிபுரம் பகுதியில, தந்தா பகுதியில, அடக்கம்பட்டியில இருக்காங்க. அவர்கள் வந்து அந்த பழங்குடியினருக்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் போது தமிழ்நாட்டுல மட்டும் இந்த லம்பாடிகளை வந்து பின்தங்கிய வகுப்பாகவும், இதே அண்டை மாநிலத்துல இங்கிருந்து நம்ம 15 கிலோமீட்டர் ஆரம்பிச்சுட்டேன் கர்நாடகா, அந்த மாநிலத்துல பழங்குடியாகவும் அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த அமைப்புக்கு இன்னும் லம்பாடிக்கு அங்கீகாரம் கிடைக்கல. இந்த வகையில பாத்தீங்கன்னா இவர்களும் கர்நாடகா, ஆக்சுவலா மகாராஷ்டிராவில இருந்து வழியா வந்து கர்நாடகா வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க. அப்படி பார்க்க போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குருமன்ஸ் அப்படிங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவர்கள் வந்து முதல்ல மொழிமாறி மாநிலம் பிரிக்கப்படாத மெட்ராஸ் மாகாணத்துல இருந்தாங்க. அவங்க எங்கேயும் மாறல. அவர்கள் மலை மலை சார்ந்த பகுதி, காடு காடு சார்ந்த பகுதி, காவிரி கரை ஓரம் இதுலதான் குடியேறி இருந்திருக்காங்க. இந்த பகுதியில் எடுத்துட்டீங்கன்னா இங்க குளத்தூர் பகுதியில, குளத்தூர் வட்டாரத்துல அதிகப்படியா இருக்காங்க. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்துல, பிரிக்கப்படாத தருமபுரி மாவட்டத்துல எடுத்துன்னா அங்கே இருந்தாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்காங்க. இப்ப இவர்கள் வந்து இவருடைய ஒரிஜினல் பேசுனா மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படாத போது கர்நாடகா, மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பின்பு இவர்களுக்கு சென்னை தமிழ்நாடு இருக்காங்க. முதல்ல சென்னை ராஜதானியில் இருந்தாங்க. அப்ப இவர்களுக்கு பேர் வந்து குலகு மலையிலிருந்து வரும்போது இவங்க குறும்பையாடு அதிகமா, இவர்கள் வந்து ஆடு வந்து சார்ந்த ஒரு தொழிலா செஞ்சிட்டு இருந்ததுனால குறும்பையாடுன்னு சொல்லுவாங்க. அதனால குறும்பா ஆடு அப்படின் போது குறும்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெயர் உச்சரிப்புல இப்போ ஒரு பிரச்சனை இந்த குருமன் எடுத்துக்கிறதுக்கு, குருமன்ஸ் அப்படின்னு ஒரு ஜாதி பெயர் பட்டியல இருக்கு, குறும்பாஸ் அப்படிங்கிற ஒரு ஜாதி பட்டியல் இருக்கு, குறும்பர் என்ற ஒரு இடத்துல இருக்கு. இதை சம்பந்தமா கூட தெலுங்கு நாடுன்ற தெரிய
சிந்துவரகுமாரிய கூட போன நாடகம் கூட்டத்தோட பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் சொல்றது. ஆமா, முற்றிலும் உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த பெயர் குழப்பத்தினாலேயே இந்த குருமன் இனத்தினுடைய பழமொழிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது என்னுடைய ஆய்வுல கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம்.